வணக்கம். ஜயா பிளஸ் நேயர்களே, பைரவ ஜோதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் கால் கட்டைவரல் ரேகைகள் மூலமாக எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் வசிக்கும் விஜய் சுவாமிஜி அவர்களை சந்தித்து நாம் பேசிட்டு வரோம். கடந்த வாரங்களில் அவருடைய உன்னதமான ஜோதிட கலையை பற்றி அவர் பல விஷயங்கள் சொன்னார். இன்றைக்கி இந்த கால் கட்டைவரல் ரேகைகளை அவர் எப்படி எடுக்கிறாரு, அதை எப்படி அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக பலன்களை சொல்கிறாரு அப்படிங்கிறத நமக்காக செஞ்சு காட்ட போகிறாரு. அவரை சந்திக்கலாமா? வணக்கம். வணக்கம். இந்த பைரவ ஜோதி நிகழ்ச்சி மூலயமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, உங்களுடைய கால் கட்டைவரல் ரேகைகள் பற்றின ஆராய்ச்சிகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த கலையை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அதை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ கைரேகைகளை பார்த்து நாம் ஜோசியம் சொல்கிறது கொஞ்சம் சுலபம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கைரேகைகள் நம்மளுடைய கண்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் கால் ரேகைகள் வந்து அவ்வளவு சுலபமாக நம்ம கண்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் எப்படி எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பலன்களை சொல்கிறீங்க? நான் அதாவது கைரேகைங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டாம்பேடு வச்சு எடுக்கலாம், அல்லது கையை வந்து லென்ஸ் வச்சு இப்படியே பார்த்துடலாம். அதே போல் கால் பெருவரல் ரேகை வந்து நான் ஸ்டாம்பேடு வச்சு அந்த ரேகை வந்து ஒரு பேப்பரில் பிரிண்டாக எடுத்துடுவேன். அது எடுத்து அந்த பிரிண்டில் எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய லைனு அந்த கோடுகள் என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன பலன்கிறத என்னால் அப்போயே தெரியப்படுத்த முடியும். அதிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது நான் அனலைஸ் பண்ணக்கூடிய டைம், ஒருத்தர் வந்து என் முன்னாடி உட்காந்தாங்கன்னா ரேகை எடுத்துடுறேன், எடுத்ததுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சுடுவேன். அப்போவே அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்குவோம். அந்த 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா என்னென்னு எனக்கு ஒரு அவுட்லைன் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். அதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் பார்க்க ஆரம்பித்து பலன் சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். இப்போ விஜய் சுவாமிஜி எப்படி கால் கட்டைவரல் ரேகைகளை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான பலன்களை இப்போ அவர் சொல்ல போறாரு. அதை தெரிஞ்சுக்க உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். அவரையே கேட்கலாம். இப்போ நான் ஒரு ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பூர்லேருந்து என்னை வந்து ஒருத்தர் சந்திச்சார். அவர் பேர் செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை சந்திக்கிறாரு. நான் ரேகை எடுத்து பார்த்து சொல்லியிருக்கேன். அவருடைய ரேகையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ஒரு வித்தியாசம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எவ்வளோ மனிதர்கள் சந்திக்கிறேன், எத்தனையோ பேர் சந்திக்கிறேன், அதாவது ஒரு மனிதனுடைய ரேகையில் எடுக்கிற போது அந்த கோடுகள் லைன் அனலைஸ் பண்ணுறேன். அந்த லைன் அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ்னு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து உட்காந்தோன்னே பர்சன்டேஜ்னு கணக்கெடுப்பேன். அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மனிதருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவங்களுடைய தரம் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு 50% வரணும், மினிமம் ஒரு 50% வரணும். 50க்கு கீழே இருந்துச்சுனாவே, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மேலேயே வர முடியாது. ஒரு சில பேர்த்தினுடைய ரேகையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மேலே வருவாங்க வாழ்க்கையில், ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும், அந்த செந்தில் அவருடைய ரேகையை பொறுத்த வரைக்கும் 76% நமக்கு வருது. 76% அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு சொல்கிறோம்ல தரமடா, அவன் நல்ல தரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தன்மை இருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 76%ங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இது அற்புதமான விஷயம். நமக்கு 50% வந்தாவே போதும். அப்போ 50க்கு கீழே வந்தால் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மனிதர் ஸ்ட்ரகிள் இருக்காரா இல்லையா, இது லைஃப் லாங் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள தரத்தை பிரிச்சிட்டோம். அடுத்தது உள்ள பலன். நீங்க பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது கால் கட்டைவரல் ரேகைகளை பார்த்து எந்த முறையில் அதை நீங்க உள்ள இருக்கக்கூடிய கோடுகள், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு ரூபா காயின் அகலம் தான் அந்த ரேகையினுடைய அமைப்பு இருக்கு. ஒரு ரூபா என்ன சைஸ் இருக்கோ, ஒரு ரூபா ஒரு காயின் உள்ள அகலம் இருக்குன்னா அதே அகலம் தான் இருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் தான் நான் பர்சன்டேஜை கணக்கெடுக்கிறேன். இப்போ 76%ங்கிறது ரொம்ப அற்புதமான பர்சன்டேஜ். அப்போ உள்ள இருக்கக்கூடிய கோடுகள் தான் இன்றைய பலன். பலன் வேறு, பர்சன்டேஜ் வேறு. பலன்கிறது என்ன, இன்றைக்கி இந்த தரம் என்ன, இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள். அப்போ இதில் நான் பார்த்தேன் சொன்ன விஷயங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு அவருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, அதாவது இவருக்கு எவ்வளோ காசு பணம் வந்தாலும் தங்காது.
எவ்வளோ காசு பணம் வந்தாலும் கடனை வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பார். ஆனால் வெளித்தோற்றத்துக்கு பார்த்தா செந்திலுக்கு என்ன அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த செந்தில் அப்படிங்கிற மனிதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக பற்றல் உள்ளவர், ரொம்ப உழைப்பாளி, உழைப்புக்கு தகுந்த வருமானங்கள் வந்தாலும் தங்காது, லக்ஷ்மி கடாச்சங்கன்னு சொல்கிறது. அந்த லக்ஷ்மி கடாச்சம் ஒரு ஜாதகனுக்கு போயிட்டாவே எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஒன்று, அப்போது இந்த தரத்தினுடைய நிலை அப்படிங்கிறது கோடுகள், உள்ள கோடுகள் வரக்கூடிய ஒவ்வொரு கோடுகளுக்கும் ஒவ்வொரு கணக்கு. நான் அவர் வந்து உட்காந்தோடனே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமே, இந்தந்த விஷயங்கள் மைனஸ் நடந்துச்சு, இதோடு இதில் ஒரு மெராக்கல் நான் சொன்னது, இதை பார்த்த விஷயத்தில் ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னது என்னென்னா, இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேகையில் அவங்களுடைய குடும்பத்தில் இயற்கையான மரணங்கள் இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. இயற்கையான மரணங்கள்னால் என்ன? வயதாகி இறக்கக்கூடியது தான் இயற்கையான மரணம். இது வந்து குறிப்பிட்ட வயதிலேயே அவங்க ஃபாதர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அது மாதிரி அவங்க அவங்களுடைய ஃபாதருடைய சிஸ்டர், அதாவது அந்த செந்திலுடைய அவங்க அத்தைன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களும் ஒரு சூசைட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிடுச்சு இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி கணிப்புங்கிறது என்ன? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கணிப்பு. நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி கணிப்பு வருது, என்ன நிலை அப்படிங்கிறத நான் எடுத்து அவங்க முன்னாடி உட்கார்ற போதே அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லிடுவேன். அப்போ நான் எஸ்னு எஸ்ன்னு போட்டுக்கிறேன், நோன்னு போட்டுக்கிறேன். அந்த எஸ்ங்கிறது என்ன? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் லைஃப்பில் இது நடந்துச்சுன்னா அம்மான்னு சொல்ல போகிறீங்க, இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ரேகையை பொறுத்த வரைக்கும் என்னால் கணிக்க முடியும் அப்படிங்கிறது நான் இதை கணித்து பலனாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது நான் சொன்னேன், இது வந்து ஒரு விஷயம் சொன்னேன் ஆமான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அவருடைய லைஃப் வம்சத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இந்த பாதிப்பு அவருடைய லைஃப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ காசு பணம் வந்தாலும் தங்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி அதாவது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதுதான் லைஃபுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் கிரக வலுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போராடவே வேண்டியதில்லை, வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருப்பீங்க. கிரகநிலை வலு குறைஞ்சிச்சுன்னா பண்ணாத தவறுகளுக்கு பலிகடாக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்களே, எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் மேலே வர முடியல, நம்மளால் நிலையே நிற்க முடியலன்னு நம்ம ஒரு வாதங்கள் சொல்கிறோம்ல, நான் போராடிட்டே இருக்கேன் இன்னும் எனக்கு அது கை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மனிதன் பொறுத்த வரைக்கும், இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் பாதிப்பு என்ன அப்படின்னா, நட்சத்திரங்கள் முக்கியம், நவகிரகங்கள் முக்கியம். நவகிரகங்கள் என்ன அப்படின்னா, 9 நவகிரகங்கள் வலுவாக இருந்தால் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய தவறே பண்ணாலும் தப்பிச்சு போயிடுவான். 9 நவகிரகத்தில் 3 கிரகம் 4 கிரகம் குறைஞ்சிச்சுனாவே பண்ணாத தவறுகளுக்கு பலிகடாகுவான். அப்போ இந்த ரேகி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மேலே வந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும், எதை பண்ணாலும் மேலே வரக்கு விடாது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது, அதுக்கு மேலே நான் உத்தரவு கொண்டு போய் வச்சிடுறேன். அவருக்கு உத்தரவு வச்சு பார்த்து சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு. கடந்து இது வந்து அவர் என்னை சந்தித்தது கடந்த ஒரு 45 நாளுக்குள்ளே, ஒரு மாதத்துக்குள்ளே வந்து சந்தித்தார். அவர் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணார். அப்போ அவர் ஃபாலோ பண்ணுறாரு, அது படிப்படியாக நீ முன்னேற்றங்கள் அடைவார். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், கோடுகள் வலு இருக்கணும். இந்த கோட்டிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மைனஸ் என்ன, பிளவு. அந்த பிளவு வச்சு தான் இயற்கையான மரணங்கள் இல்லைன்னு கண்டுபிடிச்ச விஷயம். அந்த பிளவுங்கிறது என்ன? ஒரு கோடு ஆரம்பித்த கோடிலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரு பிளவு ஏற்படக்கூடாது. இப்போ ஒரு லைன் போட்டோம்னா இடையில கட் ஆகக்கூடாதுல்ல, ஒரு போகிற வழி தெளிவாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பிளவு ஏற்பட்டால் அது இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி அந்த கணிப்பு, அந்த கணக்கு வரும்போதே நம்ம உங்களை கேள்வியை கேட்குறோம். அந்த கேள்வியில் ஆமான்னு சொல்கிற போது அது உண்மையாக இருக்குது, நோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது நான் சொல்கிற விஷயம் மாறுன்னு சொல்லிடுவேன். அப்போ இது மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்ததில் கிட்டத்தட்ட 99% பார்த்தீங்கன்னா இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் மாறுறக்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் அவருடைய நிலை. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய தரம், அதே மாதிரி செந்தில்குமார்னு ஒரு ரேகை பார்த்தோம். அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா கந்தசாமின்னு சொல்லிட்டு, விஎம் கந்தசாமின்னு சொல்லி ஒரு ரேகை பார்த்துருக்கோம். அவருக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இது வம்சத்தில் வரக்கூடிய பாதிப்புன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்பு இருக்கலாம். ஏற்கனவே செந்திலுக்கு சொன்னது நட்சத்திரத்தை பற்றி பேசணும். இவருக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதாவது வந்து அவர் வந்து தொழில் ஸ்தானம் பண்ணி கிட்டத்தட்ட 3 தொழிலில் பண்ணி பிஸ்னஸில் காசு லாஸ் ஆயிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய தரம் என்னென்ன, என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இவர் தொழிலை பத்தி பார்க்கும்போது நீங்க எந்த ரேகையை, அதாவது இந்த ரேகை அந்த ரேகைன்னு சொல்லி குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். அதாவது முகத்தை வச்சு ரேகையினுடைய கோடுகள் வச்சு, அதாவது ஏற்கனவே நான் சொல்ல போல வில்வக்கோடு அப்படின்னா வில்வக்கோடு, அந்த வில்வக்கோடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் பிரைட்டாக இருப்பாங்க, ஒரு சில விஷயங்களை மைனஸ் கொடுக்கும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்னங்கிறது தான் முக்கியம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கந்தசாமின்னு சொல்கிறவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே தீராத ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹஸ்பண்டு ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, 4 அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு ஹோஸ்ட்டு போயிடுவாங்க. இது வந்து கந்தசாமிங்கிறோடைய விஎம் கந்தசாமி அவருடைய ரேகை நான் பார்த்த விஷயம் நான் சொன்னது. இது மாதிரி ஒவ்வொருடைய ரேகைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம். இந்த மைனஸை மட்டும் நம்ம தெரியப்படுத்துகிற போது
அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊக்கங்கள் வழி வழிவு அந்த வழி என்ன அப்படிங்கிறத நான் மெடிடேட்டிவ் தியானத்துக்கு. இப்போ இந்த ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, அவர் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி அவருடைய டேட் ஆஃப் பர்த் 3/5/1967 பிறந்திருக்கார். அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் டேட் ஆஃப் பர்த் 1/3/1971. அப்போ இதில் இருந்து அவங்களுக்கு இத்தனை வருடமாக பிரச்சனைகள் நடந்திருக்கு, பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ஒரு 6 மாதம் நல்லா இருப்பாங்க, 4 மாதம் நல்லா இருப்பாங்க, பிரச்சனைகள் வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு தீர்வு என்ன, எதனால இந்த ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுது, கணவன் மனைவியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்தினுடைய ரேகையை அனலைஸ் பண்ணுற போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது இவருடைய கிரக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இது வம்சத்தில் ஏதாவது பெண்ணாலே இவங்களுடைய வம்சம் பாதிச்சிருக்கும், அதனால தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி அவருக்கு சில வழி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ரேகையும் ஒவ்வொருத்தருடைய வழிகள் அதுக்கு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற போது, இது எல்லாத்துக்கும் நான் முடிவெடுக்கிறது அல்ல, எல்லாமே காட் பைரவன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும்போது என்னை ஒருத்தர் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும், அது பைரவராக இருக்கணும். ஏதோ நம்மளை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த பைரவர் மூலிமே என்னால் சரியான தீர்வுகள் கொடுக்க முடியும். இந்த ரேகை மூலிமா ஒவ்வொருடைய கோடுகள், அதாவது வந்து உட்கார்ற போதே இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லுங்கள். கேள்வி கேட்குறதே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உட்கார போது கைகால் வலி ஒரு சில பேருக்கு ரெகுலராக பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்போ இந்த வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, ஆமாம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தனுடைய பாதிப்புக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் இதில் என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதை பார்க்கும் பொழுது எல்லா ரேகைகளும் ஒரே மாதிரி தான் தெரியுது, கோடுகளாக தெரியுது. அதில் கோடுகள் எது, முகங்கள் எதுன்னு நீங்கள், அதாவது முகங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் முகங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டலாக அவங்களுடைய அந்த ரேகையினுடைய ஒரு காயின் என்னகளை இருக்கோ அந்த காயின் அகலம் இருக்கிறத முகம். முகங்கிறது எங் என்ன என்ன, இப்போ இது எக்ஸாம்பிள், இது ஒரு ரேகின்னு வச்சுக்கோமே, இந்த ரவுண்ட் ஒரு ரேகின்னு வச்சுக்கோமே, இதுதான் முகம். இதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன். இந்த முகங்கிறது அமைப்பு, இது அப்படியே தான் இருக்குது, இது மாறாது, முகம் மாறாது. உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் டிம் ஆகலாம், பிரைட் ஆகலாம், இதில் பிளவு ஏற்படலாம், பின்னல் விழுவலாம். அப்போ இந்த கோடுகள் வரக்கூடிய விஷயங்களும் பலன், முகத்தில் வரக்கூடிய நிலை, இந்த ரெண்டு, அதாவது நிலையை நிலைச்சு நிற்கணும்னா முக வலு வரக்கூடங்க. உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் அன்றன்றைய காலகட்டத்தில் வலு குறையும், வலுவாகும். அது மாதிரி பிரச்சனைகள் வலுவாகும், பிரச்சனைகள் குறையும். ஒரு சில பேர்த்துக்கு எவ்வளோதான் காசு பண்ணாலும் தங்காது பார்த்தீங்களா, மாதம் 1 லாக் கூட சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், மாதம் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். அது மாதிரி அதாவது ஒருத்தர் ஒரு சில நிலையாக ஒரு இடத்துல நிற்க முடியாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், எல்லாமே ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் குழந்தை இருக்காது, குழந்தை பாக்கி. அந்த குழந்தை பாக்கிங்கிறது அந்த ஜாதகன், அந்த நான் ரேகையில் சொல்லக்கூடிய விஷயம் ஆணிவேர்னு நான் சொல்கிறேன். ஆணிவேருங்கிறது என்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆணிவேர் வலுவாக இருக்கணும். ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு ஆணிவேர் வலுவாக இருந்தால் அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, ஒரு வீட்டுக்கு அபிவிருத்திக்கு உண்டான விஷயங்கள் என்ன, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணிவேர் வலுவாக இருக்கணும். அதுக்கு ஆணிவேர் இல்லை அப்படின்னாவே மைனஸ் பிளவு ஏற்பட்டாவே அப்போ இந்த கோடில் இந்த ஜாதகனுடைய அமைப்பு படி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இல்லை அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அந்த குழந்தை பாக்கியத்துக்கு என்ன மைனஸ், இப்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர்த்தினுடைய ரேகை எடுத்து பார்க்கணும். அப்போது ஒன்றா மைனஸ் ஆண்கிட்டே இருக்கலாம் அல்லது பெண்கள்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்களினுடைய நிலை வலுவாக இருக்கும், பெண்களுடைய நிலை வலுவு இருக்காது. அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு சொல்லி வழி சொல்லலாம், அல்லது நான் இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க அதுக்கு நான் காடுட்டு உத்தரவச்சிடுவேன். அப்போ ஒரு குழந்தை உருவாகக்கூடிய தன்மை ஆண் பெண் அப்படின்னு நினைக்கிறவங்க கடவுள்னால முடியாது, எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒரு கிரகநிலை வலு குறைஞ்சதுனால தான், ஏதாவது ஒரு பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு. இது மாதிரி இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்து சொன்ன விஷயங்கள் எவ்வளவோ சக்ஸஸ் ஆகிருக்கு, நிலை இருக்கு. இதுதான் என்னுடைய கணிப்பு. இப்ப முகங்கள்னு சொல்லும்பொழுது நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க கஜ முகம், கருட முகம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் தான் இருக்குமா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் தான் வரும். அதாவது முகங்கிற அமைப்பு என்ன, ஒரு ஒரு அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை, இல்ல அது ட்வின்ஸாக இருந்தால் கூட ஒரு மாற்றங்கள் வருது இல்லை. அதாவது முகங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் தான் வரும். ஒரே முகத்தில் தான் எல்லாத்தினுடைய கணக்கு, ஒரு முகத்தில் தான் எல்லா விஷயம் உள்ள வரக்கூடிய நிலை. கோடுகள்ங்கிறது முகங்கிறது வந்து கஜ முகம் இருந்துச்சுனாவே, ஒருத்தர் வந்து உட்கார்ற போது அந்த கஜ முகம் இருந்துச்சுனாவே அந்த அரசியல் இருப்பாங்க அல்லது சினிமா துறையில் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய கணிப்பு. அதாவது அந்த முகத்தினுடைய கணிப்பில் தான் சில விஷயங்களை உள்ளே கொண்டுட்டு போகிறோம். அந்த கோடுகள் வச்சு தான் பலன் சொல்கிறோம், பலனுக்கு கோடுகள், முகத்துக்கு அமைப்பு. இப்போ என்ன இதில் போகலாம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது என்னுடைய கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இருங்க அந்த துறையில் இருங்கலாம் நான் யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. நம்மளுடைய கிரகநிலை வலுவாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படணும்னா, ஒரு நல்ல ஒரு டாப் மோஸ்ட்டில் தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் ஆரோஸ்கோப் பார்த்துருக்கலாம் அல்லது நியூமரலஜி பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்துட்ருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இன்னைக்கு நீங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்டீல் ஃபேக்டரி வச்சிருக்கலாம், அரசியல் இருக்கலாம், தொழிலதிபர்களா இருக்கு, எது வேணா நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளுடைய கிரகநிலை வலுவா இருக்கிற போது நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். நம்மளுடைய கிரகநிலை வலு குறையிற போது எதை பண்ணாலும் தோத்துருவாங்க. அப்ப முகங்கிறது என்ன அப்படின்னா, முகம் ஒரு அமைப்பு, கோடுகள் பலன். இந்த கோடுகள் வச்சு என்னால பலன் சொல்ல முடியும். இப்ப இவர் கந்தசாமி என்பவருக்கு என்ன முகம் இருக்கு? அதாவது முகங்கிறது பார்த்தீங்கன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா கருட முகம், கருடர் முகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து இவர் தொழிலில் தான் இருப்பார். தொழில் கருடருங்கிறது என்ன? அதாவது கருடருங்கிறது சுத்தக்கூடிய விஷயம். தொழிலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. கருடர் முகம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு தொழில் ஸ்தானம் இருக்கும், ஜாப் இருக்கும், ஜாப்பில் தொழிலும் இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாப்பில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு பக்கம் தொழிலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் தான் பலன். இந்த கோடுகள் வச்சு தான் நம்ம பிரிக்கிற. முகங்கிறது வந்து ஒரு அங்கங்க. அதாவது நம்ம என்ன முகங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் தான் பலன். அந்த பலன் வச்சு தான் நம்ம அவங்களுடைய தரத்தையும் அவங்களுடைய தன்மையும் அவங்களுடைய நிலையும் பிரிக்க முடியும். இதுதான். அதாவது இப்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருனுடைய கோடுகள் நவகிரகங்கள் நட்சத்திரம். அதாவது டாப் மோஸ்ட்டில் ஒரு ஃபினான்சியலாக இருக்கட்டும், சாரி ஃபினான்சியல் விட்டுருங்க, அரசியலாக இருக்கட்டும், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அல்லது சினிமா துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நவகிரகத்தை தாண்டி அவங்க 27 நட்சத்திரம் சரியாக இயங்கிட்டு இருக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. இப்போ ஒரு நட்சத்திரம் 27 நட்சத்திரக்காரர்கள், இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கீங்க, நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, அல்லது மீடியாவில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு 27 நட்சத்திரம் மீதி இருக்கக்கூடிய 26 நட்சத்திரக்காரர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிற போது அந்த நட்சத்திரங்கள் அவங்க அந்த பவர், உங்களுக்கு அந்த பவர் இருந்தால் தான் அவங்க சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்போது 26 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் ஒரு ஜாதகனுக்கு வலுவாக இருக்கணும். அதே மாதிரி 9 நவகிரகம், 9 நவகிரகங்கள் வந்து என்னென்னா ஆக்டிவேட் பண்ணி குடிக்கிறது 9 நவகிரகம், ஜொலிக்க வைக்கிறது நட்சத்திரம். இந்த ரெண்டு விஷயங்கள் சரியாக இயங்குற போது ஒரு மனிதன் மேலே வர முடியும். தோஷங்கள்ங்கிறது ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வம்சத்தில் வரக்கூடியது தோஷம், ஒன்று நம்மளால் கிரியேட் அதாவது ஏற்படுத்திட்டது. அதாவது தோஷங்கள் வந்து வம்சத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம். ஒரு பெண் சாபம் இருக்கலாம், அல்லது பூர்வ ஜென்ம பாவங்கள் இருக்கலாம், அல்லது ஜென்மத்தில் கர்மவினைகள் ஏதாவது இருக்கலாம். அது மாதிரி இந்த கோடுகள் வச்சு தான் நம்ம எல்லாமே பலன் நம்ம கணிக்கிறோம். அந்த பலன் மூலியமாக தான் எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல முடியும். இப்போ நட்சத்திரம், கிரக நிலைகள், தோஷம் இதை பத்திலாம் நீங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் பொதுவா ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் வருங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஜாதக பொருத்தம் பார்த்து இந்த திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு செய்யலாம். அதே மாதிரி கால் கட்டைவரல் ரேகைகளை பார்த்தும் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்க முடியும். அதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒரு ஆணுடைய, அதாவது ஒரு பெண்ணுடைய ரேகை வேணும், ஒரு ஆணுடைய ரேகை வேணும். அந்த ரேகையை வச்சு அவங்களுக்கு சூட்டபுள் ஒரு கோடுகள், ஒவ்வொரு கோடுகளுக்கு ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குப்படி நம்ம திருமணம் அது அமைப்பு கொடுத்தோமோ அப்படின்னோம்னா அந்த பெண் ஆண் பெண்ணுக்கு லைஃப் லாங் எந்த ப்ராப்ளம் வராமல் பார்க்க முடியும். அதாவது இதில் வரக்கூடிய நான் 7 கோடு கணக்கு எடுத்திருக்கேன். 7 கோடுங்கிறது வந்து ஒரு அதுக்கு வரக்கூடிய இதில் என்ன ஒரு கோடு இருக்கோ அதே கூட அவங்களுக்கு வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு வில்வ கோடுன்னு எடுத்துக்கோங்களேன். வில்வ இந்த கோடுகள் எல்லாமே நான் பேர் வச்சது. அந்த வில்வ கோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வில்வ கோடு அதில் வந்திருக்கணும். பெண்ணுடைய ரேகையிலையும் வந்திருக்கணும், ஆணுடைய ரேகையிலையும் வந்திருக்கணும். இது மாதிரி ஒவ்வொருடைய கோடுகள் கணக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கோடுகள் வச்சு நம்ம அமைப்பு கணக்கெடுக்கிற பொருத்தங்கள் பார்க்க முடியும். அந்த பொருத்தம் மூலிமா திருமணங்கள் பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஒரு 4-5 கல்யாணமே திருமணம் இந்த ரேகை பார்த்து பண்ணி வச்சுருக்கு. அவங்க குழந்தையோட நல்ல தொழிலோட நல்ல சுபிட்சமாக சேமமாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து சொல்லுங்க, இது மாதிரி இன்றைக்கி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேகை மூலிமா பொருத்தங்கள் பார்த்து அவங்க திருமணம் நடந்துகிட்ருக்கு, வாழ்க்கையில் நல்ல விதமாக அமைஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜாதகம்னு சொல்லும்பொழுது 9 பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால் கட்டைவரல் ரேகைகள் பார்க்கும்பொழுது எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது? 7 பொருத்தம்னு சொல்கிறேன். இது வந்து இதை நான் வந்து மக்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. என்னென்னா கோடுகள் வில்வக்கோடு அப்படின்னா இதில் என்ன வில்வக்கோடுங்கிறது என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த வில்வக்கோடுங்கிறது எனக்கு அது தெரிஞ்ச விஷயம், அந்த கோடினுடைய அமைப்பு. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாகமுகன்னு சொல்லுவேன். அந்த நாகமுகங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வரக்கூடிய அமைப்புகளையே கோடு இந்த மாதிரி இருக்கும், அந்த நாகமுக டைப்பில் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருனுடைய கோடுகள் கணக்கிட்டு தான் எனக்கு
அதாவது ரொம்ப நல்ல பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஜாதகம் பார்க்குறவங்க என்ன பொருத்தம் ஒரு 6 பொருத்தம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் 4 பொருத்தம் நல்ல பொருத்தமாக இருந்தால் போதும். அதாவது ஜாதகத்தில் நோனி பொருத்தம்னு பார்க்கணும். நோனி பொருத்தங்கிறது என்ன அப்படின்னு நான் கோடுகளில் பார்க்குறது. நோனி பொருத்தங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் ஒரு ஆண் பெண் திருமணத்துக்கு நோனி பொருத்தங்க ரெண்டு முக்கியம். கோணி வேற நோனி வேறுன்னு சொல்லுவாங்க. அந்த நோனிங்கிறது என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரத்தினுடைய மன ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மனசு மனசு ஒத்து போனால் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த நோனி பொருத்தம். இது மாதிரி ஒவ்வொருனுடைய கணிப்புப்படி ஒவ்வொருடைய கோடுகளை கணக்கிட்டு 4 வர்றது நல்லாயிருக்கும். 4க்கு கீழே வந்து அந்த பொருத்தம் அமையாது. அமைய வச்சாலும் திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு பிளவு ஏற்பட்டுரும். இது மாதிரி நான் ஒரு 6 to 7 பொருத்தம் வந்துச்சுனாவே 100% திருமணம் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொருடைய கோடுகள் கணக்கிட்டு தான் நான் அது திருமண பொருத்தத்தினுடைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். கால் கட்டை வரல் ரேகைகளை பார்த்து நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி பலன்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்து சொன்னீங்க. எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்க ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இப்போது உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு வருவோம். நீங்கள் வந்து ஜோதிடம் தனியாக இருந்தாலும் பைரவா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக பல பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு வரீங்க. அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சொசைட்டிலேருந்து என்ன எடுத்துக்கிறோமோ அதை திரும்பவும் நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு நான் ஜோசியம் பார்க்கணும் இதெல்லாம் காடு பைரவ கொடுத்த வரோம் கிஃப்ட்டு எல்லாமே நான் எல்லா இன்டர்வியூலையும் எல்லாம் இதுலேயும் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன். அதாவது நான் ரொம்ப நான் பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து கடந்த ஒரு 8-10 வருடங்கள் ஆகிடுச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுலேயும் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் நான் எப்போ இந்த ரேகை எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்போ எனக்கு இயல்பாகவே எனக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை இருந்தால் தான் நம்ம ட்ரஸ்ட் வச்சு நடத்த முடியும். பைரவா ஃபவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படிங்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது நான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரிலேட்டிவாக இருந்து ஆன்மீக ரிலேட்டிவாக வரக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக ரிலி அவங்க ஒவ்வொருத்தரும் என்னை வந்து சந்திக்கிறவங்க வரக்கூடிய ஃபண்டு எனக்கு இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் வீட்டில் இது சம்பாரித்து சொத்து கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு கடவுள் அந்தளவு குறைய வைக்கல. கடவுள் புண்ணியத்தில் அது எனக்கு எனக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு குடும்பத்தில் எனக்கு இருக்குது புரிவியோ அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலியமாக நான் வரக்கூடிய வந்துகிட்ட நேயர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தவங்க இது நடந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கறது நான் கையில் கூட வாங்குறது இல்லை. எனக்கு ட்ரஸ்ட் மூலியமாக போட்டுருவேன், ட்ரஸ்ட்டில் போட்டுருங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமாக என்னென்ன பணிகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கடந்த ஒரு 8 வருடமாகவே நான் இருக்கக்கூடிய ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1500 குழந்தைகள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கடந்த ஒரு 8 வருடமாகவே அவங்களுக்கு நோட் புக்கு பேனா இதெல்லாம் வந்து நான் பைரவா ஃபவுண்டேஷன் மூலியமாக அந்த ட்ரஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு நான் டொனேட் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் ஆப்ரேஷன், அதாவது என்னால் முடிஞ்ச உதவிகள் ஒரு சில ஹார்ட் ஆப்ரேஷன் ஹோல் செலவு எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரஸ்ட் மூலிமா ஃபவுண்டேஷன் மூலிமா. ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்க முடியலன்னா அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000-20,000 முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ ஒரு கோயில் ஒன்று பைரவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலை ஒன்று அமைச்சிட்ருக்கு. கடந்த ஒரு 3-4 வருடமாக போராடி போய்கிட்டு இருக்கோம், அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது போராட்டம் அப்படின்னா, அதாவது நம்ம எவ்வளோ விஷயங்கள் மக்கள் எவ்வளோ சந்திப்பாங்க எவ்வளோ சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருமே எல்லா விஷயங்களும் பண்ணிடலாம், வீட்டையும் கட்டிடலாம் கல்யாணத்தையும் பண்ணிடலாம். ஆனால் கோயில் கட்டுறங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அது நான் எடுத்திருக்கக்கூடிய தெய்வம், நீங்கள் அம்மன் தெய்வம் எது வேணாலும் கட்டிடலாம் அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் பண்ணிடலாம். ஆனால் சிவனுடைய அவதாரத்தில் வரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறது ஒன்று இந்த ட்ரஸ்ட் மூலியமாக பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து இது ட்ரஸ்ட்டோடு நிற்க போகிறதில்ல, இந்த குழந்தைகளோட நிற்க போகிறதில்ல. இப்போ இந்த ஹெச்ஐவி இந்த கேன்சர் இதெல்லாம் ஒரு சில பேர்த்த, அதாவது குடும்பத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது குடும்ப கைவிடப்பட்டவங்களை இப்போ நான் அடாப்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சில வேலைகள் நடந்துகிட்ருக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக. அவங்க அதாவது குடும்பத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்கள குடும்பமே கைவிடப்பட்டவங்களை நான் எடுத்து அடாப்ட் பண்ணி அதை அவங்கள காப்பாற்றி என்னால் முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு பண்ணணும்னு நடந்துகிட்ருக்கேன். அது இல்லாமல் சில ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட், ஹாஸ்பிட்டல் அதாவது வியாதி அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச, அதாவது ஒரு காய்ச்சல்னாவே ஒரு சில பேர் இன்றைக்கி எத்தனையோ பேர் எளிமையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஊசி போட்டு அது அந்த தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பிளான் போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரி பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா, அதாவது நீங்கள் சம்பாதிக்கணும் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும், ஒரு ஜோசியத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேர்த்த சந்திக்கலாம், அந்த 10 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வாங்கினீங்கன்னா கூட 10 பேர் வந்தால் 10,000 ரூபா சம்பாதிக்கலாம். அது என்னுடைய நோக்கம் அல்ல.
சம்பாதிக்கணும் நோக்கத்தில் எண்ணத்தில் உட்காந்தேன்னா நான் டெய்லி 20 பேருக்கு கூட பார்க்கல, நான் 20 பேர் சந்திக்கிறது கிடையாது. டெய்லி 5 பேருக்குமே என்னால் பார்க்க முடியல. அந்த 5 பேருக்கே என்னால் சரிவாக தீர்வு கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த லென்ஸில் பார்க்கறதுனால கண் பெயின் எடுக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அனலைஸ் பண்ணி தான் இந்த பைரவா ஃபவுண்டேஷனும் என்னுடைய ஆன்மீக பணிகளும் பூஜைகளும் எல்லாமே இந்த கால் ரேகையை வச்சு பார்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை தேடி வர்றவங்களுக்கு சரியான பலன் சரியான வழிகள் கொடுத்துட்ருக்கேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. அதாவது என் முன்னாடி வந்து உட்காரும்போது நான் கணிக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ரூட்டை கொடுப்பேன், வழிகளை கொடுப்பேன். நான் கணிக்கக்கூடிய விஷயங்கள் மாறிச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறிடும். அப்போ நான் கணிக்கக்கூடிய விஷயங்கள் மாறும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாறிச்சு அப்படின்னா அப்போ இங்கே இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுனாவே நான் மாறும். முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனிதர்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைகள் அப்படிங்கிறது இந்த ரேகையை வச்சு என்னால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த ரேகை மட்டும் இல்லாமல் இந்த பைரவா ஃபவுண்டேஷன் இது மிகப்பெரிய ஒரு சேவை உள்ள ட்ரஸ்ட்டாக வருங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்கு எல்லா மனிதர்களும் முன்னே வந்துகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்தாபனமாக உருவாகிறது, இது சேவை ஸ்தாபனமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது இந்த ஜோதிட கலை ரொம்ப புதுமையான கலை, பலருக்கும் தெரியாது. இதை நீங்களே உருவாக்கி நீங்களே அனலைஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கீங்க. இந்த கலை உங்களுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? அதை பரப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக இந்த கலையை நான் அழிய விடமாட்டேன். அதாவது என்னுடைய காலகட்டங்கள் எனக்குன்னு சில வழிகள் போட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆலயமும் அந்த ஏற்கனவே சொன்ன போல் அந்த ஹெச்ஐவி அந்த கேன்சர் அதுக்கு சில வழிகள் போய்கிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் இந்த 3 ப்ராஜெக்ட் முடித்து நல்ல விதமாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நான் நிறுவனம், அதாவது இது ஒரு கல்வி நிறுவனமாக இந்த ரேகை பற்றின சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது இதுக்கு இந்த கலையை வந்து எனக்கு அப்புறம் இது பல 1000 நூற்றுக்கணக்கான மக்களை நான் உருவாக்கி விட தயாராக இருக்கேன். இது இதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சில இன்னும் ரேகை எடுத்து நானே ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் கைகள் ஊனமாக பிறக்கிறாங்களா? ஏன் அது கர்ப்பமாக இருக்கிற போது ஊனமாக பிறக்கிறாங்க? எதனால் கர்ப்பம் தரிக்கிறது ஊனமாக தரிக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பலன்கிற விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஆரம்பித்து 8 வருடம் ஆகுது. இப்போ ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கைகள் ஊனமாக பிறக்கிறது, குழந்தைகள் பிறக்க குழந்தைகளே ஊனமாகுது. பிறந்ததுக்கப்புறம் ஊனமாகக்கூடிய விஷயங்கள் அது என்னால் சில குறைகளை சொல்ல முடியும். ஏன் கர்ப்பம் தரிக்கிற போது ஏன் ஊனமாக கர்ப்பம் தரிக்குது, இது என்ன காரணம்? அப்போ இன்றைக்கி ஒரு சில கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, அது என்னை பார்க்க வரவங்க கன்சீவாக இருக்கக்கூடிய லேடிகளில் இப்போ நான் ரேக் எடுத்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன முடியிறக்கே 3 வருடங்கள் 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகிடும். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நான் வெளியே கொண்டு வந்துட்டுருக்கேன். எப்பவுமே அழியக்கூடிய இந்த கலையை அழியிறக்கு விடமாட்டேன். கண்டிப்பாக இந்த மண்ணில் பைரவனுடைய அருளால் எனக்கு கிடைச்ச விஷயங்களை இது மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த கலை எல்லாத்துக்கும் இது எவ்வளோ யார் முன் வந்து இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்கூலே ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன். இது கல்வியாக ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன். இது அந்தளவுக்கு கல்வி ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் நான் ஒருத்தன் பார்த்து தினம் 5 பேர்த்தை பார்க்குறேன், 100 பேர்த்து பார்த்தாங்கன்னா டெய்லி 5000 பேர்த்தை சந்திக்க முடியும். அது மாதிரி இதை நான் நோக்கத்தில் இருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து எல்லாம் பெரிய ஒரு பெரிய நிறுவனமாக அமைக்க முடியும். இதனை அமைச்சு நான் வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கேன். இன்றைய பைரவ ஜோதி நிகழ்ச்சியில் விஜய் சுவாமிஜி அவர்களை சந்திச்சு அவருடைய உன்னதமான ஜோதிட கலையை பற்றி மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயும் குறிப்பாக அவரை சந்திக்க வந்த செந்தில் கந்தசாமி அவங்களுடைய ரேகைகள் பற்றியும் அவங்களுக்கான பலன்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுடைய கால் கட்டை வரல் ரேகைகள் பற்றியும் அதனுடைய பலன்களையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சுவாமிஜியை சந்திக்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைரவ ஜோதி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் உங்களையும் நேயர்களையும் சந்திக்கலாம். இந்த பைரவ ஜோதி நிகழ்ச்சி மூலமா உங்களை எல்லாத்தையும் சந்திச்சது பேர் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். நன்றி.